என்னுள் ஒருவராகிவிட்ட என் குடும்ப உறுப்பினர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரெண்டு நாள் ட்ரைனிங் வீடியோ கூட பேச முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஒர்க்லோடு. இன்னொரு பக்கம் வந்து அது மன வருத்தத்தோடு கூடிய ஒர்க்லோடு. அதாவது இந்த உலகத்தில் வந்து எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் வந்து குருஜின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது எதனால் அப்படின்னா, எனக்கு தெரிந்த சில விஷயங்களை வெளிப்படையாக மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்ததுனாலையும் சரி, நிறைய ஆய்வுகள் செய்து மக்களுக்கு வந்து அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக வழிகாட்டுனதுனாலையும் அப்படி ஒரு பேர் இருக்குது. பட் உண்மையிலே அந்த பேருக்கு நான் பொருத்தமானவன் அல்ல. பப்ளிக்கில் ஏகப்பட்ட பேர் அதுக்கு பொருத்தமானவன் இருக்காங்க. அதாவது எந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அதை எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், எப்படி அதை வச்சு வந்து தப்பு பண்ணி பண்ணலாம்லாம் நிறைய நபர்கள் திட்டமிட்டு, அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு பதிலாக ஒரு இப்படிலாம் சிந்திப்பார்களான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிந்திச்சு எக்கச்சக்கமான தவறுகள் நிறைய நபர்கள் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஃப்ரீ எய்டுங்கிறது நிறுவனம் ஒரு செலவினத்தோடு கொடுத்துச்சு இல்லையா, எவ்வளோ பெரிய உயர்ந்த நோக்கம். அதாவது மூன்று விதமான உயர்ந்த நோக்கம். ஒன்று, மக்கள் பிஸியாக இருக்கணும், அவங்களுக்கு இந்த வைரஸ் பயம் இல்லாமல் இருக்கணும், அதன் மூலமாக வந்து ஒரு சமூகத்தில் ஒரு விதமான வந்து ஒரு ஆரோக்கிய முன்னேற்றத்துக்கு நம்ம உதவ முடியும்னு சொல்லிட்டு ஒரு பொதுநலமாக எடுத்த முடிவு. இது ஒரு முதல் நோக்கம். ரெண்டாவது, எல்லாருமே அவங்களுக்கு தேவையான ஒரு நெட்ஒர்க் டீமை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமாக இயங்குறதுக்கும், அடுத்து வந்து இந்த காலச்சூழ்நிலை வந்து எப்போ இயல்பு நிலை திரும்பும் சொல்லவே முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ வேறு அடுத்து ஏதோ கருப்பு பூஞ்சை வைரஸ் வருதுங்கிறாங்க, இந்த வைரஸ் எடுத்து மூணாவதுல இருக்குது, நாலாவதுல இருக்குதுங்கிறாங்க. இதையெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையிலே வந்து நம்ம என்ன ஆக போகிறோம், நம்மளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆக போகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியான ஒரு காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு, அது ஒரு இலவச வாய்ப்பு மூலமாக தனக்கு தேவையான டீமை கிரியேட் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் வந்து ஒரு மேன் பவர், அந்த யூனிட் மேன் பவர் மூலமாக ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போமேன்னு ஒரு உன்னத நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது இந்த ஃப்ரீ ஐடி. இது ரெண்டாவது நோக்கம். மூணாவது என்னென்னா, ஒரு பெரிய மேன் பவரை உருவாக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, நாம் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ன செய்யணும்னா, ஒரு மேன் பவரை காரணமாக காட்டி, அதாவது இதுக்கு அடுத்தாப்பில் எல்லா நிறுவனங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் தான். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய கிராஃப்ட் பூரா சரிஞ்சிருச்சு, அவங்களுடைய அந்த தொழிலோட தன்மை மாறிடுச்சு. அப்போ அவங்க தொழிலில் வந்து சில விதமான புதுமையான யுக்திகளோடு தான் இனி மக்களை போய் அவங்க பார்க்க முடியும். அப்போ அந்த யுக்திகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு அவங்களுக்கு ஒரு ஊடகத்தோட சப்போர்ட் தேவைப்படும். அப்போ நாம் ஒரு மிகப்பெரிய ஊடகமாக இருந்தோம்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வழியாக போனாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மூன்றாவது ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். ஸோ இந்த மூன்றாவது நோக்கத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்தேன். இப்படி மூன்று விதமான மிக முக்கியமான நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது இந்த வாய்ப்பு. இதில் ஒவ்வொரு ஐடி போடும் பொழுதும் ஐடி போட்ட உடனே வந்து கிட்டத்தட்ட 27 ரூபா வெளியே போயிடும். அதாவது அவருக்கு ஒரு 5 ரூபாயிலேருந்து மேலே எல்லாருக்கும் ஒரு 11 ரூபாய்க்கு 22 ரூபா போச்சுன்னா 27 ரூபா வெளியே போயிடும். இதுக்கு அடுத்தபடியாக ப்ரமோஷனல் போனஸ் கிட்டத்தட்ட வந்து 5 லெவலுக்கு வந்து 6 லெவலுக்கு வந்து மேக்ஸிமம் பீப்புள் ரீச் ஆகிட்டாங்க. எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து நிறுவனத்துலேருந்து வெளியே போயிட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு நிறுவனம் கொடுக்குது. இப்போ ரெஃபரல் இன்கம் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ப்ரொமோஷனல் இன்கம் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், வெல்கம் வேலெட்டு வித்ரா பண்ணுறவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி நிறுவனம் ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் பண்ணும் பொழுது இந்த டம்மி ஐடி கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். வித்தகர்கள், அதாவது நான் எவ்வளவு ஆப் டெக்னாலஜி கொண்டு வந்தாலும், ஆப் வச்சாலும் கூட, அதாவது ஒருவருக்கு ஒரு ஐடி ஒரு டிவைஸ் இல்லை, ஒருத்தர் தான் பார்க்கணும்னு சொன்னால் கூட எனக்கு இவங்க புதுசு புதுசாக தொழிலை கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது ஆப்பை அப்டேட் பண்ணாமல் வச்சுக்கிட்டு, பழைய அப்டேட் பண்ணாத ஆப்பை கையில் வச்சுக்கிட்டு மல்டிபிள் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது நம்புவீங்களான்னு தெரியல. கோயமுத்தூரில் ஒருத்தர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3000 டம்மி ஐடி போட்டிருக்காரு. 3000 டம்மி ஐடி டைரெக்டாக. இன்னொருத்தர் வந்து பெரம்பலூரில் ஒரு லேடி, அதுக்கு கீழே வந்து அதாவது இப்போ ப்ரொமோஷனல் 6க்கு வந்துருச்சு, 6வது WG6க்கு வந்துருச்சு. WG6க்கு வந்த பின்னால் தான் எனக்கு டவுட் க்ரியேட் ஆச்சு. இவ்வளவு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே வெல்கம் பிளான்ல லா ஜாயின் பண்ண ஒரு லேடி WG6 வந்துருச்சான்னு கேட்டால், அது எப்படி வந்திருக்குன்னா, அது ரொம்ப புத்திசாலித்தனமாக 3 ஐடியை போட்டு திரும்ப வந்து அதுக்குள்ள டம்மி ஐடியா 9 ஐடியை போட்டு, அதுக்குள்ள டம்மி ஐடியா 27 ஐடியை போட்டு, அதுக்குள்ள டம்மி ஐடியா 81 ஐடியை போட்டு, அதுக்குள்ள டம்மி ஐடியா 243 ஐடியை போட்டு, இப்போ அதுக்கடுத்து 723 அடிக்கிட்டு, அடுத்து 723 முடிச்சிச்சு, 723 முடிச்சு அடுத்த லெவலுக்கு அடிக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா, இந்த காலகட்டத்தில் எப்படியாவது இந்த 12 லெவலையும் வந்து அடிக்க முடிச்சு
அந்த 33,33,333 பிஎம்டபிள்யூ காரு வாங்கிடணுமா, எவ்வளவு பெரிய அதீத ஆசை, நல்ல ஆசை, ஆரோக்கியமான ஆசை, எவ்வளவு பெரிய ஒரு புனிதமான ஒரு வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் சுமார் 10,000 டம்மி ஐடி கம்பெனிக்கு ரீச் ஆயிருக்குது. இதெல்லாம் செஞ்சது நம்ம மக்களில் ஒரு 30 பேர் நேற்று வரைக்கும் நம்ம கடந்த 3 நாட்களாக வந்து ஆய்வு செஞ்சு இந்த 30 பேரை கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ பரவலாக கொஞ்சம் பேர் அதை சிறு சிறுசாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 30 பேர் கேங்க், பெரிய கேங்க், ஆளுக்கு 200 ஐடி, 300 ஐடி, 500 ஐடி, 600 ஐடின்னு போட்ட கேங்க் இதுங்க. இவங்களெல்லாம் வந்து என்ன மாதிரியான கேரக்டர் அவங்க வந்து, ஒரு நபர்கிட்ட நான் இன்றைக்கி காலையில் பேசுகிறேன், அவர் கிட்டத்தட்ட அவர் கோயம்புத்தூர்காரலாம், அவர்கிட்ட நான் பேசுகிறேன், என்ன பிரதர் வாழ்த்துக்கள் பிரதர், கிட்டத்தட்ட 800 ஐடி போட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னா, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ஆனால் டம்மி ஐடியா போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் தானே, இதில் என்ன உங்களுக்கு கிடைக்குதுன்னா, சார் போன வாரம் 1,000 ரூபா வித்ட்ரா போட்டு எனக்கு கொடுத்துட்டீங்க, ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு கை செலவு காசு இல்லை, இப்போ 800 ஐடி போட்டிருக்கேன், எனக்கு ஒரு 4,000 ரூபா வந்து டேரக்ட் கமிஷன் இருக்குது, அந்த வாரம் ஒரு 3,000 ரூபா போடலான்ட்ருக்கேன். அவருடைய அந்த கேரக்டர் பாருங்க, நான் மொத்த போய் கண்ணாடியில் பாருங்கள் பிரதர், இதுக்கும் களவாண்டு சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு அவர்கிட்ட அன்பாக கேட்டேன். அவர் அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி நெளிஞ்சு சுழிஞ்சு பதில் சொன்னார், இப்படிலாம் பண்ணாதீங்க பிரதர், கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக திங்க் பண்ணுங்கன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். இந்த தப்பு பண்ண அத்தனை பேருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன், ஏன் இப்படி ஒரு கிரிமினலாக திங்க் பண்ணுறதுக்கு, ஏன் நேர்மறையாக திங்க் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டால், அப்படி திங்க் பண்ண அவங்களுக்கு தோணலை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கிறத நினைக்கும் பொழுது, இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற எனக்கு, அதாவது மாதத்துக்கு 4 தடவையாவது வந்து மனதளவில் ஒரு மிகப்பெரிய அடி விடுது. அதாவது நல்லவனாக இருக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு நான் பல தருணங்களில் யோசிச்சிருக்கேன், பட் அதை எவ்வளோ பெரிய கஷ்டம்னு மக்கள் படிப்பினை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆப் வந்து 1.58 முடிஞ்சிச்சு. அந்த 1.58 என்ன தெரியுமா, வெர்சனுடைய அப்டேட். அதாவது இதில் நிறுவனம் அதாவது வளர்ச்சிக்காக அப்டேட் பண்ணது ஒரு 10 அப்டேட் கூட இருக்காது, மீது 48 அப்டேட்டும் இந்த மக்களுடைய இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி, மக்கள் இந்த லூப்பில் பண்ணக்கூடிய விஷயங்கள், மக்கள் வந்து நம்மளுடைய அந்த திட்டத்துக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே 48 ஆப் போடுறோம். இதில் ஒரு பிஹெச்டியே நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லலாம், அவ்வளவு மேனேஜ் பண்ணுறோம். ஆனாலும் லூப் கிரியேட் பண்ணி அந்த கிரிமினல்ஸ் ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறுவனத்துடைய இந்த சீனியர் பிளேயர்ஸ் என்ன நடந்தாலும் சரி பரவாயில்லை, அவங்கெல்லாம் நான் அவங்கள சர்வே பண்ணி பார்த்ததில், நீங்கள் வீடியோ கான்செப்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் சூப்பர் சேலரி வாங்க ரெடியாக இருக்கோம், நான் எல்லாம் எங்கேருந்து வருதுங்கிறதுலாம் அவங்களுக்கு திட்ட நோக்கமே கிடையாது. ஒரு நிறுவனம் எவ்வளோ போராடி மக்களுக்கு கடந்த லாக்டவுன்லேருந்து இந்த கடந்த மாதம் வரைக்கும் வந்து பெனிஃபிட் எல்லாம் கொடுத்துச்சு, எவ்வளவு போராடி நம்ம நிறுவனம் நம்ம பார்த்துக்கிச்சுங்களா, அந்த விசுவாசம் அந்த நன்றி உணர்வு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா பியூர் சந்தர்ப்பவாதம், பியூர் மணி மைண்டட். ஒரு நபரை ரெஃபர் பண்ண முடியலை, வாங்கின மாதம் மாதம் 12,000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரீ ஐடி எடுக்க முடியலைன்னா எவ்வளவு பலவீனமான ஒரு நிலை அது. இதை வந்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு நிறுவனத்தோட எம்ப்ளாய் ஒரு எம்டியாக இருந்துக்கிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு 12 மாதம், 13 மாதம், 14 மாதம்னு சம்பளம் வாங்கிக்கிட்டு என்னால் ஒரு ஐடி கூட வெல்கம் பிளானில் போட முடியலைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உண்மை தெரியுமா தெரியாதான். ஸோ அந்த உண்மை தெரியறது தான் மிகப்பெரிய வழியாக இருக்குது. அதான் நிறுவனத்தை பயன்படுத்த தயார், நிறுவனத்துக்கு பயன்படக்கூட தேவையில்லை, நிறுவனம் கொடுத்த இன்னொரு பிளானை பயன்படுத்தக்கூட அவங்க தயாரில்லை, அதோடைய அந்த ஆழத்தை யோசிக்க கூட தயாரில்லை. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த கடந்த 2-3 நாள் ஆய்வு பண்ணி அப்போது என்னுடைய மனதை வலிமைப்படுத்திட்டு இன்னும் ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, வந்து டேரெக்டாக வந்து நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், கம்பெனியில் இன்னும் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம என்ன சொன்னால் பப்ளிக்கில் கொண்டு போகிறதுக்கு படணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு இந்த லாக்டவுனில் நான் லாக்டவுனில் வீட்டில் இருக்கேன், அண்ணா ஆஃபீஸ், இப்போ ஆஃபீஸ் தான் பேசுகிறேன், நான் மட்டும் ஆஃபீஸ்க்கு வரேன், அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு பொண்ணை கூப்பிட்டு வரேன், என் பொண்ணும் நானும் ஆஃபீஸில் வந்து ஒரு வீடியோ பேசிட்டு போகிறேன், ஆஃபீஸில் உட்காந்து டெய்லி ஒர்க் பண்ணுறேன். ஸோ நிறைய அதாவது ரிஸ்க் எடுக்கிறேன், எப்படியாவது வந்து இந்த சமூக சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லணும்னா, நம் நிறுவனத்தையும் ஒரு நிலைப்புத்தன்மையான நிறுவனமாக்கணும், நமது மக்களுக்கும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த போராட்டத்துக்கு மக்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சீனியர் பிளேயர்ஸில் 0% ஒத்துழைப்பு, ஏமாத்துறவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் ஒரு பக்கம். ஸோ இதுக்கு நடுவில் ஆறுதலாக இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டியான சம் பீப்புள்ஸ். ஸோ அவங்களுடைய அந்த செயல்பாடு தான் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஸோ அவங்கள நினச்சி தான் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், அவங்களுடைய அந்த தாட்ஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டி வச்சு தான் நான் மைண்டை ரீசார்ஜ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இதை மாதிரியான ஒரு கால சூழ்நிலையை நான் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு என்னோடய உணர்வை நான் அவங்ககிட்ட பதிய வச்சேன்.
ஸோ நான் அதை கொஞ்சம் தாமதம் ரெண்டு மூணு நாட்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்வேல போனதுனால உங்களை மையப்படுத்தி நான் சில விஷயங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண திட்டமிட்டிருந்தேன், அது சின்ன தாமதம். நாளையிலேருந்து கண்டிப்பாக அதை பண்ணலாம்னு திட்டமிட்டிருக்கேன். நாளைக்கு நான் வந்து ட்ரைனிங் வீடியோவில் வரேன். ஸோ இதையே நான் பர்சனல் லிங்க் அவங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படின்னா எனக்கு வந்து இது எல்லாருமே கண்டிப்பாக அந்த வீடியோ கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்களுமே உங்களையுமே கொஞ்சம் பேர் ஒரு 40-50 பேர் வந்து இன்னும் பெருசாக ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா லாக்டவுனில் ஒருவேளை நீங்கள் உங்கள் வேலையில் தான் பிஸியாக இருக்கீங்களான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் நபர்கள் வந்து ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் நபர்கள் ரொம்ப சிறப்பாகவே பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் நபர்கள் ரொம்ப பாராட்டும் வகையில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி பீப்புளாக நீங்களுமே இருக்கீங்க. ஆனால் இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் இந்த உலகத்தில் இயற்கை கூட நம்மளை மன்னிக்காது. காரணம் என்னென்னா, இயற்கை இதை விட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவதற்கு இயற்கையை வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, ஒரு திட்டமிட்டு நம்ம நிறுவனத்தை உருவாக்கி ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்றளவுக்கும் எவ்வளோ பெரிய பேரிடர் காலம் வந்தாலும் நம்ம நிறுவனத்தை வந்து வழிநடத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த உள்ளுணர்வு உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். காணாமல் போயிடுச்சு நிறைய கம்பெனி, பட் நம்ம சீனில் நிற்கிறோம். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புதிய மேன் போகிற கம்பெனிகளை கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த நிறுவனத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் லைஃபோட க்ரோத்துன்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் எதுவும் பெருசாக அதை அட்வைஸ் பண்ண நான் விரும்பலை. அதாவது நான் காமனாக சொல்கிறேன், நிறைய பேர் நல்லா பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன், பட் அவங்களுக்கு இது பொருந்தாது. அந்த ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலாவில் நம்மளோட இன்வால்மெண்ட் நம்மளுடைய லைஃபோட க்ரோத். இன்வால்மெண்ட்னால் லைஃபோட க்ரோத் இல்லை. ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னு யோசிங்க. இந்த 10 நாட்கள் தான் இந்த ஆஃபர் இருக்குது. இந்த 10 நாட்களில் என்ன பண்ணலாம்னு யோசிங்க. எப்படி டீமை க்ரியேட் பண்ணலாம்னு யோசிங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி முன்னேற்றலாம்னு யோசிங்க. ஸோ இது அனைத்தையும் யோசிச்சா நீங்கள் முன்னேற முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த நபர்களுடைய ஐடியா பூரா லாக் பண்ணிட்டேன். உங்களுக்கு கூட வந்து அட்மின்ல வந்து பாஸ்வேர்டு கொடுக்குறதில் நான் நிப்பாட்டிருப்பேன். காரணம் என்னன்னா, அவங்க பாஸ்வேர்டை மறுபடியும் போட்டாங்கன்னா அவங்க தப்பு பண்ணாங்க. ஏன்னா அவங்க தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கூடாது. இப்போ பாஸ்வேர்டு கொடுக்க நிப்பாட்டியாச்சு. யாராவது நியாயமாக பாஸ்வேர்டு கேட்டாங்கன்னா அட்மின் டீமில் வாங்கி கொடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வந்து எந்த டிவைசைட்டில் அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு ஆப் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க பாருங்கள், எவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பாருங்கள். ஒரு மனிதனுடைய தவறை திருத்துவது என்பது எவ்வளோ பெரிய பணி. அந்த பணியை நம்ம நிறுவனம் எவ்வளோ சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்குது. அந்த மாதிரி டயத்தில் தான் என்ன தப்பு பண்ணுற குத்துக கத்தி கதறி வந்து என்ன செய்யறேன்னா, இந்த நிறுவனம் வந்து எனக்கு வந்து தப்பு பண்ண வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கத்தி கதறான். நல்லது பண்ணவேன், நல்லது பணம் வாங்கினவன், பெனிஃபிட் வாங்கினவங்கலாம் போயிட்டு எதுவும் வந்து வெளியில் சொல்கிறதில்லை. ஆனால் எதுவுமே வாங்காதவங்க கம்பெனிக்கு வெளியில் போய் சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்து என்ன செய்யறேன்னா ஒரு நெகட்டிவை க்ரியேட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு மக்கள் மனநிலையை வந்து ஃபேஸ் பண்ணி கூட நமது கம்பெனியை க்ரோத் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம்னா, கண்டிப்பாக அது இயற்கையின் அருளும் இறையின் அருளும் தான் காரணங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பை பயன்படுத்துங்க. இது சார்ந்த ஒரு ஃபீட்பேக் போடுங்க. கூட வந்து ஒரு 2 லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த 2 லிங்கை நீங்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யார் கேட்டாலும் கொடுங்க. அந்த லிங்கை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணும் பொழுது அது கூட வாய்ஸ் டாக் ஒன்று போடுங்க. அல்லது நானே ஒரு வாய்ஸ் டாக் போடுறேன், அந்த வாய்ஸ் டாக் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதாவது நம்மளுடைய வெல்கம் பிளானை பற்றியும், நம்மளுடைய கம்பெனியுடைய அந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக, அதாவது V3 ஆன்லைன் டிவி, அபவுட் V3 ஆன்லைன் டிவின்னு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வலுப்படுத்திக்கோங்க. இதை விட ஒரு மிகச்சரியான தருணம் வந்து வாழ்க்கையில் இனி அமையாதுன்னு நீங்கள் நினச்சா இந்த தருணத்துடைய அந்த வேல்யூ தெரியும். ஸோ வாழ்க்கையில் சூப்பராக இந்த சான்ஸை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுங்க. நாளைக்கு ஆக்கப்பூர்வமான பல்வேறு விஷயங்களை வீடியோ மூலமாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.